மலச்சிக்கல், மலம் கழியறதுல ஸ்திரம், எனக்கு வந்து சரியாக மலம் போகிறதில்ல, நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை போகிறேன், அதுவே கொஞ்சம் முக்கி போகிற மாதிரி இருக்குது, நான் போனால் கூட ஒரு திருப்தியாக போன மாதிரி, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பாதி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்ட் ஸ்டூல்ஸாக இருக்குது எனக்கு வந்து. ஒரு வேளை மலம் கழியும் போது கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப டைட்டாக வலியாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் சிலர் சொல்லுவாங்க. நான் ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி தான் டாய்லெட் போகிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்கிறாங்க. சரி, அவற்றால் ஒரு மலம் கழியறதில் ஒரு பிரச்சனை தானே, இதனால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய வியாதிகள், எல்லா வியாதிகளும் வரவழைக்கக்கூடிய மூல வியாதிகள், மதராக இருக்கக்கூடியதுன்னு ரெண்டு வியாதிகளை நம்மளுடைய சித்தர் பெருமான், நம்மளுடைய மற்றபடி ஆங்கில மருத்துவத்தில் இதை சொல்கிறாங்க. அது என்ன ரெண்டு வியாதினா, ஒன்று மலம் கழியறதில் சிரமம், மலச்சிக்கல், இரண்டாவது செரிமான கோளாறு. இந்த செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, எனக்கு ஏதாவது காரசாரமாக சாப்பிட்டா கொஞ்சம் நெஞ்சறிது, எதுக்கெடுத்து வருது, இல்லை கொஞ்சமாக ஒரு ஸ்பைஸ் சேர்த்துட்டா கூட இன்னும் மேலே வர மாதிரி இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த அதனால தான் நமக்கு வந்து பழமொழி என்ன இருக்குது தமிழில் வந்து, மலச்சிக்கலும் சரியாமையும் மூல நோய்கள் அப்படின்னு. அதுவே தான் நம்ம ஆங்கிலத்தில் கான்ஸ்டிபேஷன் அண்ட் இன்டைஜஷன் இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் அப்படிங்கிறோம். சரி, இப்போ மலம் எப்படி போகணும், ஒரு நார்மலாக நல்ல ஒரு உடம்பு அப்படின்னா எப்படி மலம் கழிக்கணும்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நம்ம மலம் கழிக்கணும், காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. அது வந்து கொஞ்சம் லூஸாக ஈஸியாக போன மாதிரி, லூஸாக போன மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக முக்கிய போன மாதிரி இருக்க, லூஸ் டூல்ஸாக இருக்கணும். இதுதான் ஒரு முறையான ஒரு மலம் கழிக்கிற மெத்தட். சரி, அப்படி தான் வந்து எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அதனால் என்ன தொந்தரவு வரும் அப்படின்னா, முதல்ல வந்து ரெண்டு வேளை மலம் கழியும் போது உடம்புல எந்த விதமான கழிவுகள், டாக்ஸின்ஸ், விஷக்கிருமிகள் எதுவும் உடம்புல தேங்காது. ஸோ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை அதுவே முக்கி போகிறோம், இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வேளைனா உடம்பில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும், டாக்ஸின்ஸ் வந்து உடம்பில் தேர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து, எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு வந்து உடல் பருமன் வரக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. மற்றபடி உடம்பில் கட்டிகள், கல்கள் தோன்றுருக்கு, இது ஒரு, அதாவது கர்ப்பப்பையில் எனக்கு கட்டியிருக்கு, ரீனல் சிஸ்ட் இருக்குது, யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மார்பக கட்டி இருக்குதுன்னு சொல்லி உடம்பில் கட்டிகள், கல்கள் உருவாகிறதுக்கு, தைராய்டு நாடியூல்ஸ் வருது, இந்த தைராய்டு கிளான்ஸில் கட்டிகள் இருக்குன்னு, இந்த கழிவுகள் தேங்கி தேங்கி ஸ்டோரேஜ் ஆகி உடம்புல கட்டிகளாக, கல்லாக அங்கே கட்டியிருக்கு, வயிற்றுக்குள்ளே கட்டியிருக்குலாம் சொல்கிறோம்ல, இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இந்த மலம் கழியதில் சிரமம் இருக்குது. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தால் கூட சுலபமாக குணப்படுத்திடலாம், ஆனால் பித்தப்பை கல் வந்தால் குணப்படுத்தவே முடியாமல் இருந்துக்கிட்டே இருந்து கடைசியில் டாக்டர் வந்து ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு கடைசியில் நம்மமே பித்தப்பையே இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. இதை நாங்கள் டெய்ஸி மருத்துவமனையே முழுமையாக குணப்படுத்துகிறோம், அது வேற. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அடிகோலாக இருக்குது. அது போக இந்த பைல்ஸ் வரக்கு ஒரு காரணமாக, ஆனல் ஆப்சஸ், ஃபிஸ்டுலா வருது, பௌத்திரம் மூலம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வருது, நடந்தால் மூச்சரிக்கிறது, சரும பிரச்சனைகள் வரக்கு ஒரு காரணமாக இருக்கும். உடம்பில் ரத்தம் வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் போனால், ரத்தத்தில் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுனா உடனே வந்து உங்களுக்கு சரும நோய்களாக தான் அது வெளிப்படும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கும் ஒரு மலச்சிக்கல் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டு வேளை உடம்பில் மலம் கழியும் போது உடம்பில் இருக்க கழிவுகள் அழகாக வெளியே, எந்த விதமான உடல் பருமன், பெருவயிறு, இந்த மாதிரி கட்டிகள் வர்றது, மூச்சரிக்கிறது, ஆஸ்துமா, வீசிங் போன்ற பிரச்சனைகள், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வர இது ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரி, யாருக்கு மலம் கழியறதுல சிரமம், இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்களுக்கு ஆமா எனக்கு கூட மலம் கழியறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு அப்படின்னா, ஏன் நமக்கு இந்த வியாதி வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் மலம் கழியறதுல சிரமம் வரும்னா, மூணு வேளை அரிசி உணவு, காலையில் இட்லி தோசை, நைட் இட்லி தோசை, மத்தியானம் சோறு, இந்த மாதிரி மூணு வேளை கார்போஹைட்ரேட் சாப்பிட்றவங்களுக்கு வரும். நிறைய காய்கறிகள், டெய்லி வந்து நிறைய காய்கறி, நீர்க்காய், நாருக்காயின்னு பொரியல் நல்லா காலையில் மத்தியானம்லாம் நல்ல காய்கள் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது சீக்கிரம் வராது. டெய்லி வந்து ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. மூணு லிட்டர் சுடுதண்ணி குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. உடல் உழைப்பு நல்லா இருக்கவங்க, நான் நல்லா ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை சிட்டிங் டைப் ஜாப் பண்ணுறது, நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், நான் உட்காந்து தான் என்னோடய வேலை செய்கிறேன், கார் டிரைவராக இருக்கேன், லாரி டிரைவராக இருக்கேன்னு சொல்லி சிட்டிங் டைப் ஜாப் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மலம் கழியறதுல சிரமம் வரும். நிறைய பேர் இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன், சில் வாட்டர் குடிக்கிறேங்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். வார்ம் வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. இல்லைங்க, எனக்கு பழ ஜூஸ் குடிக்கிறது, பழம் சாப்பிட்றது இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு நைட்டானால் ஒரு இட்லி தோசை இல்லைன்னா சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். அதுலேயும் குறிப்பாக தயிர் சோறு பிரியர்கள், எனக்கு தயிர் சோறு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குன்னா மலச்சிக்கல் நல்லா வரும். இங்கே நீங்கள் நினைக்கலாம், அதாவது தயிர் சோறு சாப்பிட்டு எனக்கு மலச்சிக்கல் இல்லையே அப்படிங்கிறவங்க, நீங்கள் நல்ல வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க, வீட்டு வேலை எல்லாமே நான் செய்கிறேன், எப்போயுமே துருதுருன்னு வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் பெருசாக வேலை செய்ய மாட்டேங்கிறவங்க தயிர் சோறு சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல், ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
என்னென்னா, நாலஞ்சு டைம் ஒருத்தங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் வருது, டைரியா வருது. ஒரு நாளைக்கு அஞ்சாறு டைம் டாய்லெட் போயிட்டே இருக்குன்னா நம்ம அம்மா சொல்லுவாங்க, டேய் தயிர் சாதம் சாப்பிட்றா சரியா போயிடும் அப்படிங்குவாங்க. ஸோ மலத்தை கட்டக்கூடிய விஷயம் தயிர் சாதம். ஸோ இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது வரும். மன அழுத்தம் டிப்ரெஷன் இருந்தால் மலம் கழியறதுல சிரமம் வரும். அது என்ன இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்தது. மன அழுத்தம் இருந்தால், மனசில் கவலை இருந்தால், டிப்ரெஷன் இருந்தால் எனக்கே மலச்சிக்கல் வருதுன்னா, டாய்லெட் போகிறது, மலம் கழியறது முழுக்க முழுக்க மூளைகள் வந்து சொல்கிற ஆர்டர் படி தான் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, நம்ம வேறு ஒருத்தங்க வீட்டில் போய் ரெண்டு நாள் தங்கியிருக்கோம் வைங்களேன், புதுசாக ஒரு கொஞ்சம் அளவாக பழக்கம் இருக்கிறவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கோம், ரெண்டு நாள் டாய்லெட் வரவே வராது. நம்ம வீட்டுக்கு வந்து கதவை திறக்க திறக்க நம்ம ஓடுவோம். ஸோ இது ஒரு மனசு வந்து டைட்டாக இருக்கும்போது இறுக்கமான சூழ்நிலையில் மலச்சிக்கல் நடக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். அப்போ வந்து முதல்ல வந்து இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறேன், மலச்சிக்கல் பலச்சிக்கல் இது ஒரு வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு பரவாயில்ல எனக்கு எப்பயுமே ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் வரும், ஒரு நாளைக்கு ஒரு முறை வருவேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. உடம்பு முழுக்க உள்ளிருப்புகள் முழுக்க கெட்டு போகும், கெட்ட கொழுப்பு நல்லா ஃபார்ம் ஆகும், ஹார்ட்டில் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இருதயத்தில் வந்து கெட்ட கொழுப்புகள் பிளாக்ஸ்லாம் வர்றதுக்கு மலச்சிக்கல் ஒரு பெரிய காரணம். இரண்டு வேளை நல்லா மலம் கழியிறதுன்னா அவங்களுக்கு நிறையா வியாதிகள் வந்து குணமாயிரும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இரவு வந்து லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை நல்லா வரும். அதுவும் இரவு நேரத்தில் பிசுபிசுப்பான உணவு சாப்பிட்றவங்க, கோதுமை தோசை, ராகி அடை, தயிர் சாதம், சாப்பாடு, இல்லை அரிசி தோசை, உப்புமா, பொங்கல், அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸ் வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த வியாதியிலேருந்து நம்ம வந்து முழுமையாக வெளிவரது எப்படி? எனக்கு ரொம்ப காலமாக இந்த மலச்சிக்கல் இருக்குது, எனக்கு முழுசாக குணமாகும் அப்படின்னா, முதல்ல 3 லிட்டர்ஸ் வெதுவெதுப்பான தண்ணி, 3 லிட்டர் வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது, இல்லைங்க நான் ஒரு பெரிய ஆஃபீஸில் இருக்கேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னா, கட்டாயம் 1-1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் குறைந்தது ஒரு 1/2 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு நல்லா கேஷுவலாக வாக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அழுதுகிட்டே பண்ணாதீங்க, அப்போ ஒரு பெரிய ரிசல்ட் இருக்காது. இரவு 7.5 மணிக்குள்ளே உணவு சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் முடிஞ்சளவு ஃப்ரூட்ஸ், அதில் முக்கியமாக வாழைப்பழம், ஒரு சின்ன வாழைப்பழமோ ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அது கூட கூடவே நீங்கள் வந்து ஒரு பப்பாளி, ஆரஞ்சு, கருப்பு திராட்சை, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் மலத்தை வந்து இழக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒரு கப் நிறைய பழங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்போ கொஞ்சமாக அதுக்கு பின்னால் லைட் ஃபுட்டாக எடுங்க. அந்த லைட் ஃபுட்டாக எடுக்கிறதுனா திரும்ப சொல்கிற தோசை சாதம்னு போயிட வேண்டாம். ஒரு சிவப்பு அவல் 2 நாள், ஓட்ஸ் 2 நாள், கவுனி அரிசி கஞ்சி 2 நாளைக்கு, ராகி சேமியா 2 நாளைக்கு, இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு கொஞ்சமாக கிச்சடி, இந்த மாதிரி வந்து ஏதாவது மாறி மாறி உணவுகளை வந்து இரவு வந்து ரொம்ப லைட் ஃபுட்டு, சில சமயம் இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டு முடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 7.5 மணிக்குள்ளே உங்களுடைய இரவு உணவை முடிக்கணும். மதியான உணவில் நிறைய காய்கறிகள், குறிப்பாக கீரை, வாழைத்தண்டு, நம்ம ஊர் நீர்க்காய் நார்க்காயின்னு சொல்லுவாங்களே, புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், பீன்ஸு, கோவக்காய், இந்த மாதிரி வந்து தான் மலத்தை இழக்கக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நிறையா சாப்பாடு போட்டு ஒரு 1/4 கிலோ காயை வாங்கி 4 பேர் பங்கு வச்சு சாப்பிடுவோம். அரிசியை கம்மியாக போடுங்க, காயை அதிகமாக வைங்க. எப்பவுமே சாதத்தை வந்து பொரியல் மாதிரி சாப்பிடணும், பொரியலை வந்து சாதம் மாதிரி சாப்பிடணும். இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. காலை நேரத்தில் ஏதாவது ஒரு எண்ணெய் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து நீங்கள் வாயில் ஊற்றி குடிச்சிட்டு உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி, 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க. மலம் நல்லா கழியும், பர்டிகுலராக மரச்சிக்கலாட்டின தேங்கெண்ணெய், இல்லை பட்டர்னால் ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் பட்டர், வெண்ணெய், பசுமாட்டு வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா, பல்ல விளக்கிட்டு வந்தோன்னா 2 ஸ்பூன் வெண்ணெய் சாப்பிட்டு வெதுவெதுப்பான தண்ணி 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 3 டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு வருமானு கேட்காதீங்க, திரும்ப சொல்கிறேன், பாம்பாட்டி குடித்து 7.5 மணியோட நைட் முடித்தா எந்த விதமான கொலஸ்ட்ரால் வராது, உடல் ஒழிப்பு இருந்தால் கொலஸ்ட்ரால் வராது. ஸோ இந்த நம்மளுடைய கிருஷ்ணர் கண்ணன் வந்து பட்டர் சாப்பிட்டார், வெண்ணெய் சாப்பிட்டார், அழகு கூடக்கூடிய ஒரு விஷயம் அது. அது போக எனக்கு வந்து இந்த மலச்சிக்கலுக்கு ஏதாவது ஒரு மூலிகைகள் கொடுங்கன்னா, துத்தி இலை எப்பவுமே மலத்தை இழக்கக்கூடிய விஷயங்கள். அதை விட எப்பவுமே பெட்டருங்கிறது கடுக்காய் இல்லைன்னா திரிபுலா. கடுக்காய் வந்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் கலக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு துவருக்கும் பிடிக்காது, கொஞ்சம் தேன் ஊற்றி கலக்கிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ வாயில் ஊற்றி குடிச்சிட்டு 1 டம்ளர் சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு டம்ளர் சுடுதண்ணி. இது வந்து இந்த மலச்சிக்கல் மட்டுமில்ல, ஏகப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த கடுக்காய் அப்படிங்கிறது. பித்தப்பைக்கல், கிட்னி ஸ்டோனு, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால், ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனைன்னு நிறைய. அதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து பூலோக அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவர்கள் பாட்கடலை கடைஞ்சு
வச்சு அமிர்தம் எடுத்துட்டு வான்வெளியே பறந்து போகும்போது அதில் வந்து கொஞ்சம் அமிர்தம் சிந்தி விந்திய மலைகளில் விழுந்து கடுக்காய் மரமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி. கடுக்காய் அமிர்தத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய், மண்டலம் உன்ன 48 நாள் உன்ன கோலுஞ்சின கிழவனும் குமரனாய் திரிவானேங்குது. கோலுண்டு தாத்தா மாதிரி இருக்கவங்க 48 நாள் குமரனாக மாறிடுவாங்க. இந்த கடுக்காய்க்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மலச்சிக்கல் இருக்கவங்க ஈவினிங் கடுக்காய் சாப்பிடலாம், இல்லைனா காலை வேலைகளில் திரிபலா ஒரு பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்து கலக்கி அதே மாதிரி சாப்பிட்டு சுடுதண்ணி குடிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த வியாதியை வந்து மலச்சிக்கலை அலட்சியப்படுத்தாதீங்க. இல்லைங்க எனக்கு மலச்சிக்கல் ரொம்ப வருஷமாக இருந்து இப்போ எனக்கு அது பைல்ஸ் வந்துருச்சு, ஃபிஸ்டுலாக வந்துருச்சு, ஆசன வாயில் எரிச்சல் இருக்குது, நான் முக்கி போனால் கொஞ்சம் ப்ளீடிங் வருதுன்னா கட்டாயம் ஒரு மருத்துவ உதவி நீங்கள் நாடுறது நல்லது. எத்தனை வருஷம் பைல்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஹெமரோய்ட்ஸ் இருக்குன்னா எங்களுடைய மருத்துவமனையில் முழுமையாக இயற்கையான முறையில் சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தி தரும். அதே மாதிரி வந்து ஒரு மனசில் வந்து ஒரு எப்பவுமே ஒரு இறுக்கம் இல்லாமல் நம்ம எப்பவுமே செய்கிற வேலையை ரசித்து செய்கிறது, செய்கிற தொழிலை என்ஜாய் பண்ணி பண்ணுறது, நிறைய சிரிக்கிறது, கொஞ்சம் நட்புகளை மெயின்டைன் பண்ணுறது, குறைகளோடு மனிதர்களை ஏற்றுக்கிற பக்கம், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் மாறிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருப்போம். அப்போ வந்து மைண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இறுக்கம் தளர்ந்துடும், மலச்சிக்கல் வந்து வரவே வராது. சரியான உணவு முறை, சரியான வாழ்க்கை முறை பின்பற்றி மலச்சிக்கல் என்ற பிரச்சனையை கட்டாயம் நம்ம களை எடுக்கணும். நன்றி, வணக்கம்.